ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்பெஷல் மீன் பொளிச்சதுங்க. அதாவது நான் எப்படி எங்கள் வீட்டில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செய்வோனோ அந்த ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோட சேனலை புதுசாக பார்க்குற எல்லாரும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னோ உங்களுக்கு அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மீன் பொளிச்சது செய்கிறதுக்கு வந்து ரெண்டு மீன் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா கறி மீன் தான் வாங்கியிருக்கேன், ஓகேங்களா? நடுமுள் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கூடுதல் முள் இருந்தால் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்த மீனாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள், ஓகேங்களா? அது உங்களோட ஆப்ஷனல் தான். நல்லா அந்த மீனோட நடு எலும்பு வரைக்கும் நல்லா கீறி விட்டுருக்கேன், ஓகேங்களா? நல்லா கீறல் போட்டிருக்கேன். அப்போ தான் நம்மளோட மசால் வந்து உள்ள வரைக்கும் போகும். ஸோ நல்லா எல்லா பக்கமும் கீறிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து மசால் ரெடி பண்ணிடலாம். இப்போது அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு வந்து ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு இன்னொன்று ஒன்று நான் சொல்கிறேன். மீன் குழம்பு பொடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஃபிஷ் மசாலா குழம்பு பொடி, குழம்பு பொடி இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் மீன் பொறிக்கையில் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து சேர்க்க போகிறோம். மிளகுத்தூள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் வந்து என்னோடய மீன் வந்து 2 மீன் பெரிய பெரிய மீன் இருக்கிறனால அதுக்கேற்றாப்பில் நான் எடுத்திருக்கேன். உங்கள் மெஷர்மெண்ட்டு நீங்கள் வந்து கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன்ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். மீனுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டேன். இப்போ அடுத்து நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். இப்போது லெமன் ஜூஸ் நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், தெளித்து விட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம மீனுக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து 1 ஸ்பூன் தேங்காய் இருக்கும். தேங்காய் வந்து எங்களோட கிளைமேட்டுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு, ஓகேங்களா? தேங்காயையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா குழச்சிக்கோங்க. இப்போ இது வந்து நீங்கள் லைட்டாக வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா இதில் வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்மளோட மீனில் வந்து இது வந்து கோட் ஆகாது, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம மீனில் கோட் பண்ணிடலாம். இப்போது மீன் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் மசாலா, நீங்கள் தேவையான மசாலா எடுத்துகிட்டு இப்படி கோட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்படி எல்லா இடமும் படுற மாதிரி நீங்கள் வந்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கோட் பண்ணுறீங்களோ உங்களோட மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மசாலா தேய்க்கையில் மீனுக்குள்ளே வந்து நிறைய மசாலா வந்து தேய்க்காதீங்க, ஓகேங்களா? லைட்டாக மட்டும் நீங்கள் வந்து தேய்ச்சி கொடுத்தா போதும். ரொம்ப மசாலா வந்து வைக்காதீங்க, ஓகேங்களா? இல்லை அது மட்டும் ரொம்ப மசாலாவாக நமக்கு வந்து இருக்கும். இப்போ அப்படியே இன்னொரு மீனையும் நான் வந்து மசாலா தேய்ச்சி வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலெலாம் கோட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்னாலும் கட்டாயம் இது வந்து நமக்கு வந்து இந்த மசாலில் ஊறணும். இல்லைன்னா நீங்கள் இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மீன் பொளிச்சதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் இதை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிங்கனாலும் போதும், நமக்கு மசாலா நல்லா கோட் ஆயிரும். இப்போ இது 15 மினிட்ஸ் நமக்கு ஊறட்டும், நம்ம வந்து அடுத்து மசாலா ரெடி பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லாமே இதுக்கு என்னென்ன மசாலா ரெடி பண்ணணுமோ எடுத்து வச்சிட்டோம். இப்போது இதுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, கொஞ்சமாக புளி, நிறைய புளி சேர்த்துடக்கூடாது, ஓகேங்களா? ரொம்ப குட்டி சைஸில் புளி எடுத்திருக்கேன். நிறைய தண்ணியிலையும் ஊறப்படக்கூடாது, ஓகேங்களா? அதே மாதிரி புளி வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் கடந்து நீங்கள் வந்து எடுத்து அந்த கரைசல் யூஸ் பண்ணையில் அது ஒரு மாதிரி கடுத்துரும். ஸோ புளி வந்து போட்டு லைட்டாக சோக் ஆனவுடனே நீங்கள் வந்து நம்ம வந்து இது வந்து பிழிஞ்சு எடுத்து சாறை எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போது நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இப்படி சதைச்சி வச்சுருக்கேன். 1-2 நம்ம ரசத்துக்கு இடிப்போம் இல்லைங்களா, அந்த கல்லில் வச்சு இப்படி 1-2 தான் நான் வந்து நச்சு வச்சுருக்கேன். ரொம்ப வந்து நச்சு எடுக்கல பார்த்தீங்களா. அதுக்கடுத்து என்னென்னா, ஒரு பெரிய வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் வேணால் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது ரெண்டையுமே நான் சேர்க்குறேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். சின்ன தக்காளினா 2 தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னொரு மசாலா வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இஞ்சி இருக்குது. இஞ்சி வந்து இவ்வளோ எடுத்துருக்கேன். இஞ்சி பார்த்துக்கோங்க. இந்த இஞ்சியை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, 5 பல் கூடு வந்து இதில் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப எடுக்காதீங்க, ஓகேங்களா? 5 பெரிய பல் கூடு தான். சின்னதெல்லாம் நீங்கள் இதுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம மல்லிப்பொடி ஆட் பண்ணணும், ஓகேங்களா? மல்லிப்பொடி ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ரொம்ப மல்லிப்பொடி ஆட் பண்ணக்கூடாது, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அவ்வளோதான். இது அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மிக்சியில் நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் நம்ம பெப்பர் பொடி சேர்க்கலை, பெப்பர் பொடியும் சேர்த்துக்கிறோமோ ஓகேங்களா. நம்ம மசால் வந்து என்னதான் நம்ம வந்து மீனில் இது பண்ணி நம்ம வந்து ஊற வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் மசால் ரெடி பண்ணி நீங்கள் அந்த மீன் பொடிச்சது செஞ்சால் தான் ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நான் வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மசாலாவுக்கு ஒரு கடாய் வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அதுப்போது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் ஓகேங்களா. இது தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அடுத்து நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேருங்க. இப்போது இது கூடயே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்க்க போகிறேன். இது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கோல்டன் ப்ரௌன்லாம் நமக்கு ஆக வேண்டாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு விதம் நல்லா வதங்கி வரணும். கோல்டன் ப்ரௌன் நமக்கு வேண்டாம், பட் ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். இப்போது இதில் வந்து நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா பச்சை மிளகா சேர்க்க போகிறேன். பச்சை மிளகா வந்து இப்படி குட்டியாக வெட்டிட்டேன். இல்லை நீங்கள் வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு மனத்துக்காக மட்டும் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கடுத்து அவங்கள பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நமக்கு இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஓகேங்களா. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து, தக்காளி வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நமக்கு ஸ்மாஷ் ஆகி கிடைக்கணும் ஓகேங்களா. அந்த அளவுக்கு நம்ம நீங்கள் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து இது வந்து குக் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து பார்த்திங்களா நல்லா நமக்கு வந்து வதங்கிருச்சு. நம்ம தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன செய்ய போகிறோன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா மசாலா, இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவையும் ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து புளிக்கரைசல் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா. இல்லை நீங்கள் குடம்புளி சேர்க்குறீங்கனாலும் சேர்த்துக்கோங்க, ஆனால் இந்த புளி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி இந்த மசாலா, இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யலாம் இந்த புளியை வந்து நம்ம லைட்டாக பிசைஞ்சு இதில் ஊற்றிக்கலாம். ரெண்டு மூணு தடவைலாம் பிசைஞ்சுலாம் நீங்கள் ஊற்றக்கூடாது ஓகேங்களா. லைட்டாக ஒரு தடவை பிசைஞ்சு ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த புளி கரைசலை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஓகேங்களா. இப்போது இது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆக்கி எடுக்கணும், நீங்கள் லிக்யூடாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த மசாலா ஃபுல்லாக ட்ரை ஆக்கி எடுக்கணும். உங்களுக்கு இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் ஆக்கி போடுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் பண்ணையில் இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகி வரட்டும். இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப சால்ட் ஆக்கிடாதீங்க ஓகேங்களா. இந்த மசாலாவுக்கு மட்டும் நமக்கு சால்ட்டு போதும். மீனில் தனியாக நம்ம வந்து ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த மசாலாக்குள்ளே ஏற்றதுக்குள்ளே சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி நமக்கு கிடைக்கணும் ஓகேங்களா. நான் எந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணணுன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த அளவுக்கு ட்ரை ஆனால் போதும், ஓவராக ட்ரை ஆக வேண்டாம். ஏன்னா இந்த மசால் வந்து கொஞ்சம் ஆறையில் நமக்கு ட்ரை ஆகிக்கிறோம் ஓகேங்களா. இதை நம்ம அப்படியே கூல்டவுன் ஆக விட்டுட்டு நம்ம வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் இதுக்கு வந்து ஒரு பெரிய பாத்திரம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து நம்ம பெரிய பெரிய மீனை வச்சுருக்கிறனால ஓகேங்களா. நீங்கள் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்தாலும் சரிதாங்க, இல்லை ரெண்டு மூணாக பொரிச்சு எடுத்தாலும் சரிதான் ஓகேங்களா. ரொம்ப எண்ணெய் வேண்டாம். டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல நம்ம தேங்காய் எண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்கேன். இல்லை உங்கள் ஆப்ஷனில் நீங்கள் வேறு ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணுறதா தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன செய்கிறேன்னா கருவேப்பிலை வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் நம்மளோட ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃப்ளேவர் வேணுன்றதுக்காக தான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போது இதில் நம்மளோட ஃபிஷ்ஷை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஊறி இருக்கு ஓகேங்களா. போட்ட உடனே நீங்கள் வந்து பிறட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்கின் எல்லாம் அடியில் ஒட்டிடும் ஓகேங்களா. ஸோ உங்களோட ஃப்ளேமையும் நீங்கள் ஒரு விதம் வந்து ரொம்ப ஹையாக இல்லாமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் ஒரு விதம் ஒரு சைடு நல்லா நமக்கு வெந்ததுக்கு அடுத்து நீங்கள் மறு சைடு திருப்பி போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ரெண்டு சைடும் நீங்கள் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது பெரிய மீனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃப்ரை ஆகி வர கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வாட்டிக்கோங்க. வாட்டினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பொரியறதுக்கு வரும் ஓகேங்களா. இப்படி லைட்டாக வாட்டிட்டால் போதும். ரொம்ப அந்த கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வந்து வாட்டிடாதீங்க.
இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த இலையை வந்து நம்ம நல்லா வாட்டணும். எதுக்கு வாட்டணும் அப்படின்னா, அப்போ தான் இலை வந்து இப்படி ஃப்ளெக்சிபிளாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இதுக்கு நடுவில் வந்து ஏதாவது ஒரு இலை வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த பீஸ் வந்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த பீஸ் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மீன் பொழிச்சதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லைங்களா, இந்த மசாலாவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடியில் ஒரு லேயர் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப வைக்காதுங்க. ஓகேங்களா? எங்கள் வீட்டில் ரிலேஷன்ஸ்லாம் வந்தால் நாங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. வந்து என்னோடய மெத்தடுங்க. ஓகேங்களா? சில நிறைய பேர் நிறைய விதமாக இதை செய்யலாம். இது என்னோடய மெத்தடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது மேலே நம்ம ஃபிஷ்ஷை வந்து எடுத்து வச்சிடலாம். பொரிச்ச மீனை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போது இதுக்கு மேலேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மசாலாவை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு மேலேயும் நல்ல மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், பொதிஞ்சிடலாம். இது கொஞ்சம் சின்ன இலையாக போச்சு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி கட்டிட்டா மட்டுமே நமக்கு வந்து போதும். இதுக்கு வந்து ஒரு கயிறு தான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு கட்டினா போதும். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் நம்ம கட்டணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கிழியாத இலை வந்து கிடைக்கல. ஓகேங்களா? இப்போ இந்த காற்று சீசன்னால் இலையெல்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பொதிஞ்சு எடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொன்றையும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு இது இலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்ததையும் நம்ம வந்து பொதிஞ்சுக்கலாம். இப்போது இதே மாதிரி இதையும் நான் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக நமக்கு ஃபோல்ட் ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த இதை வந்து நம்ம மேலே நூல்கண்டு வச்சு கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் கட்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு கல் அடுப்பில் வச்சுருக்கேன். ரொம்ப எண்ணெய் வேண்டாம். ஓகேங்களா? கொஞ்சமாக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து இப்போ இது எல்லா சைடும் ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கல் சூடானதுக்கு அடுத்து நம்ம வந்து நம்ம மீன் பொழிச்சதை தூக்கி இதில் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்மளோட இந்த மீன் பொழிச்சதை நம்ம இது மேலே தூக்கி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வந்து இப்படியே ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து வெயிட் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமே ரெடி ஆயிரும். ஓகேங்களா? போட்டு போட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இல்லை நீங்கள் இப்படியே உங்களுக்கு போதும்னா நீங்கள் இதோடு எடுத்துருங்க. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு மூடி வச்சுக்கிறேன். மூடிக்கு மேலே ஒரு வெயிட் வந்து வச்சுக்கிறேன். நமக்கு நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் வெளியே போகாமல் கரெக்டாக இதுக்குள்ளேயே நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த லிட் இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, இட்லி தட்டோட மூடி தான் எடுத்துருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டூ செகண்ட்ஸ் ஆச்சு. இப்போ வந்து நம்ம இதை நம்ம இன்னொருக்கு கூட பறிச்சு போட்டுடலாம். சும்மா அடிபொலியாக இருக்குங்க டேஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் கல் வச்சு நீங்கள் வந்து இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து, ஆனால் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இலை மட்டும்தான் கருகி போகும், உள்ளே வந்து உங்களுக்கு இதாகாது. ஸோ மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான மீன் பொழிச்சது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், ரெண்டு சைடுமே நல்லா நம்ம வாழை இலையில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். சும்மா போட்டோன்னே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வச்சுருக்க இன்னொரு பார்சலையும் நம்ம போட்டு இப்போ நம்மளோட மீன் பொழிச்சது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அப்படி நல்லா ஆவி பறக்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மீன் பொழிச்சது. பார்த்தீங்களா? ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு கார்னிஷ் பண்ணிடலாம். சும்மா லெமன், ஒரு வெங்காயம் வச்சு நான் வந்து கார்னிஷ் பண்ணியிருக்கேன். எல்லாம் நீங்கள் சைடில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க, அது உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போது இதை வந்து நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம வந்து பிச்சை எடுக்கையில் அப்படி பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து வரும். மசாலாவோடு இதை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க. மீன் பொழிச்சது அவ்வளோ ஒரு பெஸ்ட் அண்ட் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து ரெண்டு செஞ்சேன் இல்லைங்களா, அதில் ஒன்று வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இன்னொரு ஒரு ரெசிபி ஆகிட்டு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பாய்.